வணக்கம். பொதுகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். ஊரடங்கு காலத்தில் மக்களுக்கு உதவுவதில் அஞ்சல் துறை முன்னணி வகித்து வருகிறது. ஆபத்து காலத்தில் உயிர்காக்கும் மருந்துகளை நாடு முழுவதும் கொண்டு சேர்க்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. கொரோனா ஊரடங்கு காலத்தில் மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்டோர் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதில் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர். அதேபோல அடித்தட்டு மக்களுக்கு சேவையாற்றுவதில் அஞ்சல் துறை முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. கொரோனா காலத்தில் வழக்கமான தபால்களின் எண்ணிக்கை குறைந்துள்ள போதிலும் தனியார் கொரியர் நிறுவனங்கள் செயல்படாததால் அத்தியாவசிய கடித போக்குவரத்துக்கு அஞ்சல் துறையையே பொதுமக்கள் நாடுகின்றனர். சேலம் சூரமங்கலத்தை தலைமையகமாக கொண்டு செயல்படும் மேற்கு அஞ்சல் கோட்டம் கடந்த 3 மாதங்களில் 314 மருந்து பார்சல்களை கொண்டு சேர்த்துள்ளதாக கோட்ட கண்காணிப்பாளர் அருணாச்சலம் தெரிவித்துள்ளார். எந்த வங்கியில் கணக்கு வைத்திருந்தாலும் ஆதார் எண்ணை பயன்படுத்தி அஞ்சல் வங்கி மூலம் நாளொன்றுக்கு 10,000 ரூபாய் வரை பெற்றுக்கொள்ளும் வசதி இருப்பதாகவும் இதன் மூலம் 4,465 பேர் இருப்பிடத்திலேயே பணத்தை பெற்றுள்ளதாகவும் அருணாச்சலம் கூறியுள்ளார். இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் மூலமாக 19,512 கணக்குகள் இந்த COVID-19 பேண்டமிக் காலத்திலே துவங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி AEPS மூலமாக 4,465 பேருக்கு பல்வேறு வங்கி கணக்குகளில் உள்ள பணத்தை தபால் அலுவலகம் மூலமாக அவர்களது இல்லத்திற்கே சென்று பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது. அஞ்சல் சேவை மற்றும் வங்கி சேவையுடன் கொரோனா முன்னெச்சரிக்கை குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியில் தபால் ஊழியர்கள் ஈடுபடுவதாக கூறுகிறார் சேலம் மேற்கு அஞ்சல் கோட்ட மக்கள் தொடர்பு அலுவலர் புகழேந்தி. எம்முடைய அஞ்சல் துறையில் பணியாற்றக்கூடிய தபால்காரர்கள் அனைவரும் இந்த கொரோனா காலம் தொட்டு மிக சரியாக, மிக அருமையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவர் இல்லம் தேடி சென்று அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவையான கடிதங்களை, அவர்களுக்கு வரக்கூடிய கடிதங்களை தொய்வின்றி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அமைப்பு சாரா முறையிலே வரக்கூடிய அரசினுடைய நிதி உதவியினை அவர்கள் இல்லம் தேடி அவருடைய கைப்பிடித்து கொடுத்து பணத்தை கையளித்திருக்கின்றார்கள். அஞ்சல் துறையினர் தன்னுடைய உயிரையும் கூட கவலைப்படாமல் மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதிலே எங்களுடைய அஞ்சல் துறை பெருமைப்படுகிறது. ஊரடங்கு காலத்திலும் அஞ்சல் துறையின் இந்த செயல்பாடு தங்களது மனதுக்கு இதமளிப்பதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இந்த கொரோனா டைமில் வந்து மற்ற எந்த ஆஃபீஸும் ஒர்க் ஆகலை. போஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க் ஆகிறது எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கையில் இருக்க காசு செலவாகாமல் நாங்கள் உடனே உடனே எங்கள் கிட்ட கிடைக்கிற காசை வந்து பே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நாங்கள் உள்ளே என்டர் ஆகிறப்பயே அவங்க வந்து சானிடைஸ்லாம் கொடுத்து டோக்கன்ஸ்லாம் கொடுத்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டு தான் உட்கார வச்சு உள்ளே லைன்லாமே அனுப்புகிறாங்க சார். ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இங்கே வந்து நம்ம மற்ற ஆஃபீஸஸ்லாம் எதுவுமே ஓப்பன் ஆகாதனால, பேங்க் அது இதுன்னு ஓப்பன் ஆனாலும் இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அமௌண்ட் எடுக்கவோ இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவோ எல்லாத்துக்குமே இப்போ இதுதான் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க சார். எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு 6 வயசாகுது. அவங்க 3 வயசாக இருக்கும் போதே நான் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ வருஷம் வருஷம் அவங்க பேரில் 50,000 1 லட்சம் போட்டேன்னா என் பொண்ணுக்கு ஃபியூச்சர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் இந்த ஸ்கீமை கண்டினியூ பண்ணிருக்கேன் சார். இன்றைக்கும் டெபாசிட் பண்ண தான் வந்திருக்கேன். ஆபத்து காலத்தில் உற்ற நண்பனாய் செயல்படும் அஞ்சல் துறையின் செயல் மகத்தானது என்பது கொரோனா காலத்தில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை DDNews@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.